निगम का कपतन ओम सर सर अपहरा சரி நீங்க போங்க தேவைப்பட்ட நான் கூப்பிடுறேன் பெருமாள் சார் மேடம் நான் அந்த ரூம பாக்கணும் மேம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரூம் எடுத்துக்குது மேம் இந்த வாரம் இந்த ரூம்ல பயமுறுத்துச்சு மேம் பாத்ரூம்ல குளிக்கிறவங்கள பயமுறுத்துது என்னது பாத்ரூம்ல குளிக்கிறவங்கள பயமுறுத்துமா மிட்நைட்ல டோர் ஓபன் பண்ணி பயமுறுத்துது மேம் யோ நீ சொல்றத பார்த்தா நான் இங்க தங்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது மேடம் அந்த லாக்க செக் பண்ணுங்க லாக்ல என்ன இருக்கு லாக் கட்டதானே இருக்கு இந்த ரூம்ல சர்வேலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க அதனோட லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணுங்க ஷூர் மேம் பெருமாள் சார் வாங்க லாச்சோட ஓனர் செபஸ்டின் செல்லப்பாவுக்கும் அவர் தம்பி அகஸ்டின் செல்லப்பாவுக்கும் சொத்து பிரச்சனை மேடம் இந்த லாட்ஜுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் தான் எங்களை பேய் மாதிரி யோசப்பட்டு எல்லாரையும் பயமுறுத்த சொன்னார் மேடம் உங்களையும் பயமுறுத்திட்டா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்ச மேடம் மேடம் இதுதான் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ற பேய் மேடம் இவங்க லாக் அப்ல தள்ளுங்க ஓகே இவங்க ஸ்டேட்மென்ட் வெச்சு தான் அந்த அகஸ்டின் செல்லப்பாவை அரெஸ்ட் பண்ணனும் கூடிட்டு போங்க ஓகே மேடம் இந்தியா முழுக்க டாப் 10 நியூஸ்ல நம்பர் 1 நியூஸ் வந்துதான் அதுதான் சார் பயமா இருக்கு இனிமே எந்த பேய் கேஸ் வந்தாலும் என்னதான் கூப்பிடுவாங்க நீ எங்க பேய் ஓட்டதெல்லாம் போதும் இங்க நிறைய அக்யூஸ்டிங்களை விரட்ட வேண்டியது இருக்கு சரி சார் வர்க் முடிஞ்சது நான் நாளைக்கே கிளம்பிடுறேன் சேஃப் ஜர்னி மா थैंक यू சார் பை ஹாய் அத்தை ஹாய் அத்தை உங்களை நியூஸ்ல பார்த்தோம் அவங்க ரெண்டு பேரும் உண்மையான பேய் மாதிரியே இருந்தாங்க உண்மையான பேய்னா நீ எதை பாத்திருக்கியா நிறைய கோஸ்ட் மூவிஸ்ல பாத்திருக்கேன் கோஸ்ட் மூவிஸ்ல வரதெல்லாம் பேய் கிடையாது அது ஜஸ்ட் இமேஜினேஷன் சாட்டிங்ல யாரு சச்சுவா இல்ல சச்சு சின்ன பசங்க இவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்க கூடாது பாப்பா என்னாச்சு பின்னால ஒரு உருவம் ஒண்ணுமே இல்லையே மீரா அத்தை பின்னால மீரா என்ன அம்மா என்னாச்சு அம்மா என்ன அண்ணி என்னாச்சு ஒண்ணு இல்லையா அண்ணி அவ இதையும் பார்த்து பயந்துட்டா நான் அப்புறமா கூப்பிடுறேன் நீ வா
பெருமாள் சார் உடனே வாங்க. என்னங்க மேடம், என்னாச்சு? செபாஸ்டின் அக்யூஸ்ட். என்ன மேடம், ஏற்கனவே ராஜசேகர் அக்யூஸ்டின் மெசேஜ் வந்தது, அவர் செத்து போயிட்டாரு. இப்போ செபாஸ்டின் வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். அக்யூஸ்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைச்சேன், ஆனா இந்த மெசேஜ் குழப்புது. அந்த செபாஸ்டின் கேரக்டர் பத்தி கொஞ்சம் விசாரிங்க. நான் வந்த அன்னைக்கே செபாஸ்டின் செல்லப்பா பத்தி விசாரிச்சிட்டேன் மேடம். அவரை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஆனா அவருக்கும் அவர் தம்பிக்கும் தான் இதை சொத்து பிரச்சனையா, அதான் பேய் ட்ராமா போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சரி, சக்திவேலுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி உடனே இதை பத்தி விசாரிக்க சொல்லுங்க. ஓகே மேடம், கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். நான் வரேன் மேடம். ஓகே, இந்தாங்க உங்க போன். லண்டன் போயிருக்காரு மேம். எப்போ வருவாரு? அவர் இருபத்தஞ்சாம் தேதி வரேன்னு சொல்லியிருக்காரு மேம். ஐயோ, ஆமாம் மேம், நான் தான் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன். ஏன் மேம், என்னாச்சு? நத்திங், அவருக்கு இங்கே ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா? ஆமாங்க மேம், இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நிலா ஒரு இடத்துல இருக்கு மேம். ஃபோட்டோ காட்டுங்க. இதான் மேம் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ். ட்ரிப்ஸ் முடியும் போது கூப்பிடுங்க, நான் வரேன். பரவாயில்ல, என்னாச்சு பெருமாள் சார்? மேடம், நேத்து ராத்திரி தூங்கும் போது ஒரே பேய் கனவு, தூக்கம் வரலையேன்னு ஸ்விமிங் பூல் பக்கம் போனேன். அங்க அங்க அந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் பயம் தெரியல, பேய் ஞாபகமாவே இருக்கீங்க. இல்லைங்க மேடம், உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா. சார் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இன்னைக்கு வரது கதிரேசனுக்கு தெரியுமா? தெரியாது சார, 25 தான் நீங்க வருவீங்கன்னு நேத்து கூட என்கிட்ட சொன்னார் சார். ராஜசேகர் டெத்துக்கு தான் வர முடியல, 16வது நாள் காரியத்துக்கும் வரலனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால தான் வந்தேன். ஆமா, கதிரேசனுக்கு கால் பண்ணா ஏன் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது? தெரியல சார். நீ போய் கதிரேசனை பிக்கப் பண்ணிட்டு வந்துரு, அதுக்குள்ள நான் ஃப்ரெஷ் அப் ஆயிடுறேன். சரிங்க சார். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? மேடம், இவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு, ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கலாம். ஓகேவா மேடம்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க கதிரேசன். செபஸ்டியன் சார் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்காரா? 25th தான வராருன்னு சொன்னீங்க. எஸ் மேம், அவருடைய ஃப்ரெண்ட் ராஜசேகரனோட 16வது நாள் காரியத்துக்காக எல்லா ப்ரோக்ராம் தள்ளி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு மேம். இப்போ எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணும். நிலா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக போயிருக்காரு, வர்றதுக்கு 1 hour ஆகும் மேம். அவரோட நம்பர் அனுப்ப முடியுமா? ஹலோ 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 ஹலோ, சிக்னல் கிடைக்கல. ஹலோ, மேனேஜர் கதிரேசன் லைன்ல பிடிங்க.